ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சற்று முன் எம்பி பதவியில் இருந்து நீக்கப்பட்ட ஆராசா ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு, வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, திமுக எம்பி ஆராசா உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்து மதம் குறித்து பேசியது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. நீ இந்துவாக இருக்கின்றவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கின்றவரை பஞ்சகன், இந்துவாக இருக்கின்றவரை தீண்ட தகாதவன் என்று பேசியிருக்கின்றார். இதற்கு பல்வேறு அமைச்சர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த ஒரு மதத்தினையும் இழிவுபடுத்தி பேசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இவருடைய பேச்சு கோபாலபுரம் குடும்பத்தினருக்கு பொருந்துமாம். துர்கா ஸ்டாலின் அவர்களையும் ஆராசா இதுபோன்று சொல்கின்றார். அடிக்கடி ஆராசா இதுபோன்று சர்ச்சையாக பேசி வருகின்றார். சென்ற மாதம் தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து வெட்டி கேட்டும் இடையே லேசாக தான் மாறியிருக்கும், திரும்ப கேட்க வச்சிடாதீங்க என்று மிரட்டியிருக்கின்றார். இதுபோன்று மோசமான கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார். இந்து மத கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு, கடவுள்களை மிக கடுமையாக விமர்சிப்பது தேசத்திற்கு எதிராகவும் மொழி பிரிவினை ஏற்படுத்தும் விதமாக மிக கடுமையாக விமர்சித்து வருகின்றார். இந்து மதத்தின் சலுகைகளை பயன்படுத்தி மக்களவை உறுப்பினராக உள்ள ராசா மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க கூறி இந்து முன்னணி சார்பில் குடியரசுத் தலைவருக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆராசா திமுகவிலிருந்து நீக்கி ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். ராசாவின் கருத்திற்கு ஸ்டாலின் உடன்படுகின்றாரா இல்லையா ஸ்டாலின் உறுதிப்படுத்த வேண்டும் என ஆராசாவிற்கு எதிராக கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருவதால் அவரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓகே விவர்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.